நம்முடைய பயணம் வந்து பல இடங்களில் நாம் தோற்று போயிருக்கிறோம். அதில் நான் ஒரு கடைசி 5வது 6வது பேச்சாளர். பட்டிமன்றம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது அவனுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு, நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை விட அவனுக்கு கூட கிடைச்சிருக்கு. எனக்கு இருந்த வசதிகள் ரொம்ப குறைச்சல். நான் சாலமன் பாப்பையா பேசுகிறேன். ரேடியோ கிளி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ என் கூட இருக்கக்கூடிய நபர், எனக்கு தெரிஞ்ச தமிழகத்தில், ஏன் இந்தியா உலகம் முழுக்க அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. மதுரக்காரனாக இல்லாமல் ஒரு இந்தியனாக எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எஸ் பத்மஸ்ரீ டாக்டர் சாலமன் பாப்பையா அவர்கள் இருக்காங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு, அது குறிப்பாக அமீரகத்தில். ஸோ அமீரக பயணம் எப்படி இருந்தது முதல்ல அதை பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்கு. எனக்கு இது புதுசு இல்லை. இல்லை, நான் பல முறை இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு முறையும் வருகிற பொழுதும் இந்த மண் எப்படி தன்னை வளர்த்துருக்குன்றதை பார்த்து மானுடத்தை நினைத்து மிக பெருமையாக இருக்குது எனக்கு. பிரமாதங்க. மக்களை நினைச்சு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிரமாதங்க. நிறைய விஷயங்கள்ங்க நம்ம பேசலாம். தமிழ் அறிஞர் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் நிறையா மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறீங்க. இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய இந்த பயணம் எப்படி இருக்குங்க? நம்முடைய பயணம் வந்து பல இடங்களில் நாம் தோற்று போயிருக்கிறோம். சில இடங்களில் நாம் வெற்றி கண்டிருக்கிறோம். வெற்றியில் நமக்கு ஒன்றும் பெரிய பெருமை இல்லை. ஆனால் தோல்வியில் அழங்காண முடியாத ஒரு வருத்தம் இருக்குது. இத்தனை தூரம் அந்த நம்ம எண்ணில் வாழ்ந்து பெரிதாக ஒன்று நாம் சாதிக்கவில்லை என்றாலும் கூட மானுடம் தோல்விகளை நோக்கி போக்கிட்டது சில நேரத்தில் அப்படின்றதுல ஒரு வருத்தம் இருக்குது. சரிங்க. நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு 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 நல்ல நாள் பெரிய நாள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே பட்டிமன்றங்கள் தான். கிட்டத்தட்ட 12,000 பட்டிமன்றங்களுக்கு மேலே. ஸோ முதல் பட்டிமன்ற அனுபவம் ஞாபகம் இருக்குங்க உங்களுக்கு? முதல் பட்டிமன்றம் ஞாபகம்ன்றது நான் புதுக்கோட்டையில் செய்தது. ஓகே. அதில் நான் ஒரு கடைசி 5வது 6வது பேச்சாளர். அப்படி தான் அந்த காலத்தில் இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 இருப்போம். அதில் கடைசி அப்போ தான் முதல்ல பேச தொடங்குகிறேன். அது எனக்கு ஒரு பயிற்சி கூடம் தான். அப்போ பட்டிமன்றம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு அது ஒரு புதிய அனுபவம். பிரமாதங்க. பிரமாதங்க. நிறையா இளைஞர்கள் அப்படிங்கிறத தாண்டி இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கிறீங்க. அப்போ இருந்த மாணவர்கள் இப்போ இருந்த மாணவர்கள் அப்படின்னு நம்ம நிறையா மாறிட்டோம். அது நம்ம அணுகுமுறையாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், படிப்பு. நீங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா படிங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறீங்க, வலியுறுத்துறீங்க. இன்றைக்கி படிப்பு குறைஞ்சி போச்சு. அதாவது நான் சொல்கிறது வந்து படிக்கும் திறன் மொபைல்லே நோண்டி. அதுதான் அதை பற்றி நினைக்கிறீங்க. அது அவனுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு, நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை விட அவனுக்கு கூட கிடைச்சிருக்கு. ஒருவேளை நம்ம காலத்தில் அது கிடைச்சிருந்ததுன்னா நாம் அப்படி தான் போயிருந்துருக்கக்கூடும். அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிள்ளை தானே அவன். அப்போ அவன் நம்ம போல தானே இருப்பான். அப்போ அவனை போல தான் நாம் இருந்திருப்போம். அப்படிதான் நினைக்கணும். இன்னைக்கு அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வாழ்க்கையில் சில நேரங்களில் வந்து தோல்வியை கண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே வேண்டான்னு நினைக்கிறாங்க. என்னுடைய தோல்வி தான் என்னுடைய வெற்றிக்கான முதல் படி அப்படிங்கிற சிந்தனை அவங்கள்ட்ட இல்லாமல் போயிருச்சோ அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மனதளவில் ரொம்ப பலவீனமாயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய பார்வை என்ன? அவனுக்கு நமக்கு கிடைச்சிருந்த நெருக்கடிகளை விட அவனுக்கு இருக்கிற நெருக்கடி குறைச்சல். ஏன்னா நாம் கொஞ்சம் தொலைவு நடந்திருக்கிறோம் இல்லையா. அதனால் எனக்கு இருந்த வசதிகள் ரொம்ப குறைச்சல். அதையெல்லாம் தாண்டி இப்போ அவனுக்கு நான் சம்பாதிச்சு கொடுத்த வசதிகளெல்லாம் அவன் சேர்த்துக்கிட்டான். சேர்த்துட்டதுனால அவனுக்கு வாழ்க்கை ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. இன்னும் நினைக்கிறான். ஆனால் அதை நெருங்கி போவதற்கு அவனுக்கு அவ்வளவு அதற்கான பிடிமானங்கள் கிடைக்கலையோ அப்படின்ற என்னவோ தெரியல. அவன் முன்னேற முடியாமல் தத்தளிக்கிறான் தான். இப்போது நிறையா டிவியில் உங்களை பார்த்துருக்கோம், டிவியில் ரசிச்சுருக்கோம். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா தொலைக்காட்சிகளில், அதுவும்
திருக்குறள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு வடிவமைப்பு இவர் நம்ம விவேக் சார் கூட அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு கொண்டு சேர்த்துருக்குறீங்க. தமிழ் அறிஞர் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து தமிழுக்கான அந்த முக்கியத்துவம் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ் ஸ்கூலில் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தாங்க, இப்போ இல்லை மாறி இருக்கு. அவங்களுக்கு அதை பற்றி உங்களுடைய பார்வைங்க. அதாவது இந்த மக்களுக்கு சில சில செய்திகள் விளங்கலை. நமக்கு கிடைச்சது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர எதிர்காலத்தை பற்றி நினைவுகள் அவங்களுக்கு இல்லை. தமிழ் என்பது நம் மக்களுடைய அடையாளம். அடையாளத்தை இழந்து விட்டோம்னு சொன்னால் பல இது நம்ம இழந்து போயிட வேண்டியிருக்கும். அதனால் ஒருவேளை நான் தமிழாசிரியனாக இருந்ததுனாலேயோ தமிழனாக பிறந்தனாலேயோ இல்லை, மொழி என்பது அந்தந்த மக்களுக்கான அடையாளம். ஒரு மொழியை இழந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் தன்னுடைய அடையாளத்தை இழந்துடுவான். அதனால் அந்த விவரம் இந்த மக்களுக்குன்னு சரியாக விளங்கலை. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இதை படித்தா நமக்கு என்ன கிடைக்கும், தமிழை படித்தா நமக்கு என்ன கிடைக்கும், இது படித்து ஒன்று உள்ளூருக்குள்ள தான் தெரியணும், வெளியூருக்கு நம்ம போகணும், அப்போ ஆங்கிலம் தெரியணும், வேறு மொழிகள் தெரியணும் அப்படி நினைக்கிறாங்க. நம்ம வேலை வாய்ப்புகளையும் வசதிகளையும் உள்ளூருக்குள்ளே பெருக்கணும்னா ஒரு வேளை தமிழ் மக்கள் ஒழுங்காக இருப்பாங்களோ என்ற எண்ணமும் இருக்குது எனக்கு. பிரமாதங்க பிரமாதங்க. இப்போ அமீரகத்தில் இருக்கோம். ஸோ அமீரக மக்கள், அதுவும் குறிப்பாக தமிழ் மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குரல் சொல்லி அதுக்கான விளக்கம்னா என்ன சொல்லுவீங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு? இங்கே இருக்க மக்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் என்ன இருந்தாலும் கூட, எவ்வளவு பொருள் நமக்கு கிடைச்சாலும் கூட, இதுதான் வாழ்க்கை என்பதல்ல. நிறைய வசதிகளை இங்கே நான் பார்க்குறேன். இந்த மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு, நான் முதல் முதல்ல இந்த மனுக்கு வந்தபோது இது வந்து ரொம்ப சாதாரணமான இடம், அது ரொம்ப சாதாரணமான ஒரு மணல் மேடு மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதை பார்க்குற பொழுது இறைவன் இவர்களை எவ்வளவாக தூக்கி இருக்கிறாரு அப்படின்ற பெருமை எனக்கு இருக்குது. அதுக்கு காரணம் இவர்களுடைய கடினமான உழைப்பு, இறை நம்பிக்கை, அது எல்லாம் தான் அவங்கள தூக்கியிருக்கு. அதோடு கூட மானுடத்தை எல்லாம் அவனை இணைச்சிருக்கிறாங்க. இணைச்சி எல்லா மனிதர்களையும் வைத்து கொண்டு அவங்க முயற்சி பண்ணி போகிறாங்க. அதனால் இவர்களுக்கு நான் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால், எவ்வளவு பொருள் வந்து கிடைச்சாலும் சரி, அந்த பொருளை வைத்து கொண்டு இறைவனை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் நாம் வெறுமனே இந்த மானுடத்தை பற்றியே மண்ணை பற்றியே நினச்சி நம்ம இழந்து விடக்கூடாது. எப்போதும் போல நல்ல நம்பிக்கை, நல்ல தொழுகை அல்லது நல்ல கடவுளை பற்றிய நினைவுகள், அதையெல்லாம் சேர்ந்திருந்தால், அது மட்டும் இல்லை எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு உணர்வு, அதையெல்லாம் இருந்ததுனா தான் மனிதம் சிறக்கும். அதனால் மக்கள் வந்து எல்லோரும் ஒன்றாக இருக்கணும், கூட்டாக வாழணும் என்ற உணர்வை கொடுக்கக்கூடியது திருக்குறள். அந்த திருக்குறள் வந்து பெரும்பாலும் கூடி வாழ வேண்டும் என்ற உணர்வுகளை தான் அது போதிக்குது. அந்த உணர்வுகள் நம்ம மக்களுக்கு வரணும் என்பதை நான் அந்த மக்கள்கிட்ட வற்புறுத்திக்கிறேன். பிரமாதங்க பிரமாதங்க. நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் வந்து சந்திப்போமா அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து நான் இன்னமும் என்னோடய நிகழ்ச்சியில் காலையில் கில்லி மார்னிங்கில் நிகழ்ச்சி முடியும் போது உங்கள் வாய்ஸ்லேயே வந்து அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு நாளைக்கு சந்திப்போமா அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள்.